அனைவருக்கும் வணக்கம். ஓம் கங் கணபதியே நமக, ஓம் சிவசக்தியே நமக. இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாம். 25/9/2024 செப்டம்பர் மாதம் புதன்கிழமை, குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 9ஆம் தேதி. இன்று சூரிய உதயம் காலையில் 6:04 உதயமாகுது. திதி இன்று மாலை 5:55 வரைக்கும் அஷ்டமி திதி, அதற்கு பிறகு நவமி திதி ஸ்டார்ட் ஆயிடுது. நட்சத்திரம் இன்று அதிகாலை 4:10 வரைக்கும் மிருகசீரிசம், பின்பு திருவாதிரை நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது. அமிர்தாதி யோகம் 6:05 பிறகு நாள் முழுவதும் சித்த யோகம். நாம யோகம் இன்று காலை 7:42 வரைக்கும் வியாதிபாதம், அதற்கு பிறகு வரியான் நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது. கரணம் இன்று காலை 6:20 வரைக்கும் பாலவ கரணம், அதற்கு பிறகு மாலை 5:55 வரைக்கும் கவலவ கரணம், அதற்கு பிறகு தைத்துளை கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது. சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை 4:13 வரைக்கும் விசாக நட்சத்திரம், அதற்கு பிறகு அனுச நட்சத்திரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுது. நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரைக்கும் இருக்குது. மாலை 4:45 5:45 வரைக்கும் இருக்குது. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:45 11:45 வரைக்கும் இருக்குது. மாலை 6:30 இரவு 7:30 வரைக்கும் கௌரி நல்ல நேரம் இருக்குது. ஓரை இன்று காலை 6:00 வரை புதன் ஓரை, 7:00 வரை சந்திரன் ஓரை, 8:00 வரை சனி ஓரை, 9:00 வரை குரு ஓரை, 10:00 வரை செவ்வாய் ஓரை, 11:00 வரை சூரியன் ஓரை, மதியம் 12:00 வரை சுக்கிரன் ஓரை, 1:00 வரை புதன் ஓரை, 2:00 வரை சந்திரன் ஓரை, 3:00 வரை சனி ஓரை, சாயந்தரம் 4:00 வரை குரு ஓரை, 5:00 வரை செவ்வாய் ஓரை. ராகு காலம் மதியம் 12:00 வரைக்கும் ராகு காலம் இருக்குது. குளிகை காலம் காலையில் 10:30 12:00 வரை குளிகை நேரம் இருக்குது. யமகண்டம் காலையில் 7:30 வரை யமகண்டம் இருக்குது. சூலம் வடக்கு திசை, வடக்கு திசையில் நல்ல காரியத்துக்காகவோ அல்லது பயணம் செய்கிறவங்க கொஞ்சமாக பால் எடுத்து அதை வந்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி நீங்கள் வந்து அந்த பாலை குடிச்சிட்டு போகிறது உங்களுக்கு போகிற காரியங்களில் தடங்கள் இல்லாமல் நல்லது நடக்கும். சந்திராஷ்டமக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அது அதிகாலையில் வந்து விசாக நட்சத்திரத்துக்கு முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் நாள் முழுவதுமே அனுச நட்சத்திரக்காரவங்களுக்கு, அனுச நட்சத்திரக்காரவங்க கொஞ்சமாக வந்து தயிர் எடுத்து அதில் வந்து கொஞ்சம் சர்க்கரை போட்டு ஒரு 2 ஸ்பூனை எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த தயிரை சாப்பிட்டுக்கிறது நல்லது. சாப்பிட்டுட்டு அப்படி வெளியில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து வீண் பிரச்சனைகள் இல்லாமல் எந்த ஒரு காரியங்களையும் தடங்கள் இல்லாமல் உங்களுக்கு நாள் முழுவதுமே நல்லாயிருக்கும். இன்றைக்கு வந்து புதன்கிழமை, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திதி வந்து நமக்கு தேய்பிறை அஷ்டமி திதி வந்திருக்குது. அப்போ தேய்பிறை அஷ்டமி திதி அப்படின்னா நம்ம வந்து பைரவர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லது. புதன்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம வந்து நாராயணர் வழிபாடும் பண்ணலாம். இப்போ புரட்டாசி மாதமும் இருக்கிறதுனால நாராயணர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு. இன்றைக்கி எந்தெந்த வேலைகளை வந்து செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூஜை செய்கிறதுக்கு வந்து நல்ல நாளாக இருக்குது. நம்மளோட வாகனத்தை சரி பண்ணுறதுக்கு நல்ல நாளாக இருக்குது. நகை ஆபரணம் இதெல்லாம் வந்து சரி பண்ணுறதுக்கும் கூட நல்ல நாளாக இருக்குது. கட்டணம் கட்ட துவங்கிறதுக்கும் நல்ல நாளாக இருக்குது. கால்நடைகளை வந்து பராமரிப்பு வேலை, அந்த கால்நடைகளுக்கு வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அதோட உடம்புக்கு வந்து நம்ம போய் டாக்டரை பார்க்கணும் அந்த மாதிரி விஷயங்களை கால்நடைகளை வந்து பராமரிக்கிற வேலைக்கும் இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது. அதே போல் நம்ம வந்து இது செடி மரம் கொடு மரம் செடி வந்து நடுறதுக்கு வந்து இன்றைக்கி நல்ல நாளாக இருக்குது. பூஜையில் வந்து நம்ம மந்திரங்கள் இது படிக்கிறதுக்கும் மந்திரங்களை கற்றுக்கிறதுக்கும் இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது. இன்றைக்கி அனைவருக்கும் இந்த நாள் வந்து நல்ல நாளாக அமையட்டும்னு நானும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னோடய சேனல் பிடிச்சிருந்தானே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.